உண்மையை சொன்னால் நான் உண்மையாக பேசுவேன், சொல்லுங்க, இல்லைன்னா நானும் போய் பேசுவேன். எத்தனை சவரம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அதுதான் எனக்கு தேவை. பதிமூணு சவரத்தில் எத்தனை சவரம் இவங்க எப்படி எப்படிலாம் நகை கொடுத்தாங்கன்னு கேளுங்க. எப்படி எப்படி போட்டாங்க இவரை கேட்டுங்க. அதோட என்ன கேட்க அவரை கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா ஆறம் எதுக்கு கொடுத்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆறம் நெக்லஸ் கொடுத்தேன். அது எதுக்கு கொடுத்தீங்க? அது என்ன காடி மயங்க? நாங்களே இந்த அம்மா அந்த கடலாம் பேசக்கூடாது. இந்த மயக்கிறது கீக்கிறது எல்லாம் அது உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. இங்க பேசும்போது மரியாதையா பேசணும். என்ன பொருள் காட்டிக்கிறாங்க? சேட்டு கலப்பினாக்கா முழுகிற மாதிரி இதுனாக்கா எல்லாம் எங்க அம்மா போட எங்க வீட்டுல போட்டாங்க. அதுக்காக கொடுக்கல. அது பேசுறது பொய். இப்ப நான் சொல்றேன், பொய்யா பொய்யலாம். இப்ப நான் சொல்றதுதான் உண்மை. அது நடந்ததுதான் நடந்துட்டு இடையில பேசுற. அவங்க என்ன விசாரிக்கும் போது நான் பேசிக்கிறேன். உனக்கு தேவையில்லாத வேலை அது. ஏங்க இடையில பேச கூடாதுங்க. சுஜாதா கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. அவங்க கல்யாணம் ஆல்பத்தை எத்தனை வர சொல்லுங்க. இங்க நிச்சயதாம்பல ஆல்பத்தை எத்தனை வர சொல்லுங்க. நான் ஒரு பையனுக்கு அப்பன் ஸ்தானம் தானே? நானு அப்பன் ஸ்தானமா இல்லையா? ஆமா. எனக்கு என்ன மரியாதைக்குதுன்னு அந்த ரெண்டு ஆல்பத்தை எத்துன்னு வந்து பாத்துட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க. மேற்கொண்டு இல்ல சொல்லுங்க என்ன நடந்தது. இது நிச்சயதாம்பலம் பண்றதுக்கு பணம் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்காங்க, நானும் இல்லைன்னு சொல்ல வரல. வாங்கியிருக்காங்க. இந்த நகைகள்லாம் வாங்கி நாங்க சாப்பிடல. இவனோட சரி கல்யாணத்துக்காக அவன் எவ்வளவு கொடுத்தான் பணம்னு கேளுங்க. சொல்லுங்க. அவங்க ஏதாவது வச்சுங்கன்னா, அதாவது அந்த டைம்ல வந்து எங்கிட்ட பைசா கிடையாது. நம்ம வந்து சில்லற சில்லறையா போறது வர. எவ்வளவு பணம் கொடுத்தீங்க நீங்க உங்க கல்யாணத்துக்காக? எண்ணிக்கையெல்லாம் சேர்த்து வைக்க தெரியாது மேடம். உனக்கு ஆரம்பம் வீட்லயே இருந்ததே வருஷ கணக்கு இல்லையே. நீ என்ன சம்பாரிச்சு கொடுத்த? நீங்க சம்பாரிச்சது எல்லாமே உங்க அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. ஆமா. உங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சு சேர்த்துக்க மாட்டாரு. அவரு வீட்டுல இருந்ததே அதிகம் இல்லீங்க? கேளுங்க, வீட்டுல இருந்ததே இல்லையே. அப்புறம் எப்படி அவங்க எங்களுக்கு குத்துருப்பான்? அதுக்கு நான் சாட்சி சொல்றேன். என்ன நான் சாட்சி சொல்றேன் அதுக்கு? இவனால எது நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. நான் கேட்டுன்னு வரேன் லைனா சொல்ல சொல்லுங்க. இன்னும் என்ன நான் சொல்றேன்னு சொல்லிட்டோம் கேளுங்க. நீ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனியே, டிரைவர் வேலைக்கு போனியே. எத்தனை வருஷம் வேலை செஞ்ச? லோன்ஸ் வரல. மூணு வருஷம். மூணு வருஷத்துல நாலு வருஷம் இருக்கும். மூணு நாலு வருஷத்துல எத்தனை ஆக்சிடென்ட் பண்ண? எத்தனை ஆக்சிடென்ட் பண்ண? ஆக்சிடென்ட் பண்ண. ரெண்டு ஆக்சிடென்ட்ல உன்னை யாரு காப்பாத்தந்து? உன்னை யாரு காப்பாத்தந்து? வந்த செஞ்ச வந்த செஞ்ச இல்ல. உன்னை யாரு காப்பாத்தந்து கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. உன் காசு போட்டு எனக்கு செஞ்சியா? உன்னை சும்மா விட்டானா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் உன்னை சும்மா விட்டானா? என் வண்டி ஓடுறது இல்ல எனக்கு. லாரி உன்னதான் உள்ள தள்ளி வச்சிருந்தான தெரியாது எனக்கு. வண்டி ஃபர்ஸ்ட் வருஷம் வேலை செய்யலாம். சும்மா போய் செய்யலாம். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோம் எங்க ஈரோட்ல. அந்த ஓனர் வந்து எனக்கு பாருங்க அந்த காசை வச்சு நான் தான் கட்டினேன். நாலாயிரம் ரூபாய் ஃபைன். எங்க கட்டினேன்? நான் கட்டினேன். கட்டிட்டு போறேன். கட்டிட்டு போறேன். நான் கட்டினவன் நான்றா. நீ பத்தி நீ கொடுக்கலடா. நீ குடுக்கலடா பத்து காசு.